ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஆக்சல் முன்தே எழுதின த பேர் ஸ்டோரி அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஆக்சல் மார்ட்டின் ஃபெட்ரிக் முன்தே, இதுதான் இவருடைய நேம். இவர் வந்து 31st October 1857 11th February 1949 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் ஸ்வீடிஷ் மெடிக்கல் டாக்டர், சைக்காட்ரிஸ்ட். இவருடைய ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னா த ஸ்டோரி ஆஃப் சான் மைக்கேல் அப்படிங்கிறது. இது வந்து அவருடைய ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவருடைய லைஃப்பில் நடந்த, அதாவது ஒர்க்கில் நடந்த இன்சிடெண்ட்டை அவர் நாவலாக எழுதியிருக்காரு. இவருக்கு வந்து நிறைய லாங்குவேஜஸ் தெரியும், லைக் ஸ்வீடிஷ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், இட்டாலி, ஜெர்மன், இதெல்லாமே. சரி வாங்க, இந்த பியர் ஸ்டோரி அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரியை பற்றி பார்த்துடலாம். இது வந்து ஒரு பியர், ஒரு கரடியை பற்றின கதை தான். ஒரு பியர் அண்ட் லேடி, சரி தானே, இவங்க ரெண்டு பேர் தான். இந்த ஸ்டோரியுடைய பிகினிங்கில் ஒரு பியர் கப் வந்து ஃபாரஸ்ட்டில் கண்டெடுக்கப்படுது ஒரு லேடியால். ஸோ அவங்க வந்து இதை ஒரு பாட்டில் வச்சு ஃபீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு அதை நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுவுமே நல்லா வளர்ந்துருது, நிறைய நல்ல குட் வேல்யூஸோடு அந்த பியர் வந்து வளருது. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அந்த லேடி கொடுக்குறாங்க. அதில் மெயினான ஒன்று என்ன அப்படின்னா, அதுக்கு மீட் கொடுக்கப்படுறதே கிடையாது, பட் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நல்ல ஃபுட்டு அதுக்கு அந்த பியருக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, த பியர் ஸ்டோரி அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரியை பற்றி பார்த்துடலாம். இதில் அந்த டெரிஃபிக் பியர் இருக்கு இல்லையா, அதனுடைய லவ்வபிள் சைடை காட்டுற மாதிரி இந்த ஷார்ட் ஸ்டோரி அமைஞ்சிருக்கும். இந்த ஸ்டோரியில் ஒரு லேடி வந்து ஒரு திக் ஃபாரஸ்டில் ஒரு மேனர் ஹவுஸ் ஒன்று இருக்குது, அதில் வந்து வாழ்கிறாங்க, சரி தானே. அந்த லேடி வந்து ஒரு பேரை வந்து பெட்டாக வளர்க்குறாங்க. அந்த லேடிக்கு வந்து என்ன ஹேபிட் அப்படின்னா, அவங்களுடைய சிஸ்டரை வந்து எவ்ரி சண்டே போய் மீட் பண்ணுறது தான் அவங்களுடைய ஹேபிட். அப்படி போகும்போது அந்த பியரை வந்து ஒரு செயின் போட்டு தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க, அந்த வீட்டில் கட்டி போட்டு போயிடுறாங்க. அந்த பியருமே நல்லா வளருது, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் அந்த பியர் வந்து வளருது. பட் வளர வளர அந்த பியர் வந்து நல்ல குட் நேச்சர்டு பியராக தான் வளருது. நல்ல குவாலிட்டி சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறாங்க. அதுக்கு நார்மல் ஃபுட்டு தான் கொடுக்குறாங்க. ரொம்ப ஒபீடியண்ட்டாக, குறிப்பாக அந்த லேடி என்னென்ன வேர்ட்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்குற அளவுக்கு அந்த பியர் வந்து வளர்ந்துருது, சரி தானே. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் சண்டே அவங்க அந்த ஃபாரஸ்ட்டில் அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அந்த பியர் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கோபமாயிருது. இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கையில் இருக்கிற அம்பர்லா வச்சு அந்த பியரை வந்து அப்படியே ஹிட் பண்ணிடுறாங்க. அந்த பியர் வந்து இவங்களை ஹார்ம் பண்ணுறதுக்காகலாம் அங்கே வரல இல்லையா, இருந்தாலும் லேட்டராக தான் இவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க தான் பண்ணது ஒரு மிஸ்டேக். அந்த பியர் வந்து அந்த மாதிரி ஸ்கோல் பண்ணியிருக்கக்கூடாது, அந்த மாதிரி அடிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த ஷார்ட் ஸ்டோரி அமைஞ்சிருக்கும். வாங்க இந்த ஸ்டோரியோட சம்மரியை பார்த்துடலாம். ஒரு ஓல்டு லேடி அந்த ஒரு பிக் ஃபாரஸ்டுடைய அவுட்ஸ்கட்ஸில் வாழ்கிறாங்க. அப்போது வந்து ஒரு பியரை பார்க்குறாங்க, ஒரு குட்டி கரடி பியர் கப்பை பார்க்குறாங்க. அதை வந்து பெட்டாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த லேடி வந்து ஒரு பாட்டிலில் வந்து மில்க் வச்சுட்டு அந்த பியரை வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ரொம்ப வருஷம் கழித்து அந்த பியர் இப்போ வந்து ரொம்ப பிக்கராகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் வளர்ந்துருது, சரி தானே. அந்த பியர் வளர்ற விதத்தை சில்ட்ரன்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு அந்த ஃப்ரெண்ட்லியாக அந்த லேடி கூட அந்த பியர் வந்து இருக்குது. அந்த பியருக்கு தேவை எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் அதுக்கு அந்த குக்கை வச்சு கரெக்டாக அந்த பியருக்கு வந்து ஃபீட் பண்ணிடுறாங்க. குறிப்பாக அதுக்கு வந்து மீட்டே கொடுக்கறது கிடையாது, அதுக்கு வந்து பொட்டேட்டோ, அப்பாரஜ், கேபேஜ், பிரெட், டர்னப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துட்றாங்க, சரி தானே. அப்புறம் அந்த யங் ஏஜில் இருக்கும்போதே அந்த பியர் வந்து ஆப்பிள் ட்ரீஸ்லாம் கிளைம் பண்ணுது. அப்புறம் அந்த ஆப்பிள் ட்ரீஸில் கிளைம் பண்ணுறது வந்து யூஸ்வலாக எல்லா பியரும் அந்த சின்ன வயசுலேயே பண்ணிடணும், சரி தானே. பட் இந்த பியருக்கு வந்து அந்தளவுக்கு அந்த ட்ரைனிங் பத்தலை. அது வந்து ஒரு நார்மலாக வீட்டில் எப்படி ஒரு அனிமல் இருக்குமோ அது மாதிரி தான் இது இருக்கிறதுனால அதுக்கு வந்து அந்த ஆப்பிள் ட்ரீஸ்லாம் டக்கு டக்குன்னு கிளைம் பண்ண தெரியல. அது அந்த ஆப்பிள் வந்து கிரவுண்டில் விழுற வரைக்கும் அதை வெயிட் பண்ணி அதை சாப்பிட்ற மொமெண்ட்டில் தான் அந்த பியர் இருக்குது.
அந்த பியருக்கு வந்து தேனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த பீ ஹைவ்ஸில் இருக்கிறதெல்லாம் பறித்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கப்படும். ஏன்னா உங்களுக்கு அந்த பியருக்கு வந்து அந்த லேடி வந்து என்ன ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பீ ஹைவை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அது போய் அந்த பீ ஹைவை வந்து தேன்கூடு, பீ ஹைவ்னா தேன்கூடு, அதை வந்து ப்ளக் பண்ணி சாப்பிட்டதுக்காக அந்த பியருக்கு வந்து பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கப்படும். சரி தானே, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா அதை செயின் பண்ணிடுவாங்க, ஒரு ரெண்டு நாளைக்கு அதை செயின்லேயே போட்டு வச்சிடுறது. அது எப்படின்னா நைட் டைம் மட்டும்தான் செயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த பியருக்கு வந்து ரொட்டீனாக நடக்கிற ஒரு விஷயம். பட் இந்த மாதிரி ஏதாவது பனிஷ்மெண்ட் அதுக்கு ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு செயின் பண்ணி வச்சுருவாங்க, செயின் போட்டு கட்டி வச்சுருவாங்க. இதான் நான் என்ன சொன்ன மாதிரி அந்த லேடி வந்து அவங்களோட சிஸ்டரை மீட் பண்ணுறதுக்காக எவ்ரி சண்டே அங்கேருந்து போவாங்க. ஸோ அங்கேருந்து அவங்க சிஸ்டரோடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த மவுண்டெயின் லேக்குடைய அதர் சைடு அவங்க மூவ் ஆகணும். ஸோ அவ்வளோ தூரம் ஃபாரஸ்ட்டை க்ராஸ் பண்ணி அந்த பியரை வந்து கூட்டு போகிறதே ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சண்டேஸில் வந்து அந்த பியர் வந்து செயினில் போட்டு செயின் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு முறை நடக்கும்போது அவங்க அந்த ஓல்டு லேடி வந்து அந்த பியரை வந்து செயின் பண்ணிவிட்டு ஃபாரஸ்ட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த லேடி வந்து என்ன நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பியர் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணுறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க வந்து சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இந்த வேல்யூஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் நீ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஒபீடியண்ட்டாக இருக்கணும் அப்படின்லாம் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த செயின் பண்ணதுக்கப்புறம் கூட அதுலேருந்து எஸ்கேப் ஆகி இந்த பியர் வந்து இவங்க பின்னாடி வருது அப்படிங்கிறத தெரிஞ்ச அந்த லேடி வந்து அந்த நீ வந்து இவ்வளோ டிஸ்ஒபீடியண்ட்டாக இருக்கியே அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டுறாங்க. மறுபடியும் அவங்க வந்து அந்த பியரை கூட்டு வந்து வீட்டில் கட்டிட்டு திரும்ப அந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பியர்கிட்ட மறுபடியும் அந்த வீட்டுக்கு போ, திரும்ப அந்த பிளேஸ்க்கு போயிடு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. சரி தானே, பட் பியர் வந்து அவங்களோட வார்த்தைக்கு ஒபே பண்ணுறதே இல்லை. சரி தானே, இப்படி ஒபே பண்ணாத பியரை பார்த்த உடனே அவங்கள அந்த பியரை வந்து பனிஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் திங்க் பண்ணுறாங்க. அந்த கழுத்தில் இருக்கிற அந்த பேண்டும் அந்த பியர்கிட்ட இல்லை. இப்போ அங்கேருந்து அந்த பியரை அனுப்பியே ஆகணுங்கிறதுனால அவங்க கையில் இருக்கிற அந்த பாரசல், அந்த அம்பர்லா மாதிரி இருக்கிற விஷயத்தை வச்சு அடி வெளுத்துடுறாங்க. அதுவுமே அவங்க அடிக்கிற அடியில் அந்த பாரசல் வந்து ரெண்டு பீஸாக உடஞ்சி விழுந்துருது. உடனே அந்த பியரும் இவங்க அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அப்படி திரும்பி பார்த்துட்டே போயிடுது. உடனே இப்போ வந்து அந்த லேடி அப்படி நடந்து போயிடுறாங்க. இப்போ திரும்பி வரும்போது அந்த லேடி என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப கோபமாக வர்றாங்க. இந்த பியரை வந்து கூட ரெண்டு நாளைக்கு நம்ம வந்து செயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வர்றாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம்தான் அந்த குக்கு வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, இந்த பியருடைய பிஹேவியர் வந்து ஏஞ்சல் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ரொம்ப ஜென்டிலாக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த பியரை பற்றி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ தான் அந்த லேடிக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ ஃபாரஸ்டில் பார்த்த அந்த பியர் வந்து வேற ஒருத்தக்குள்ளது, அதை வந்து நான் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேர் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை கிளியராக தெரிஞ்சிட்டு ரியாக்ட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா தப்பான டெசிஷனை எடுக்கிறத அது வந்து தடுக்கும். ஒரு விஷயத்தை நம்ம பிலீவ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னங்கிறத கரெக்டாக ரியலைஸ் பண்ணிட்டு நம்ம பிலீவ் பண்ணால் கரெக்டாக இருக்குமே தவிர பிளைண்டாக பிலீவ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி நமக்கு உணர்த்துது. ஸோ அந்த குக்குடைய வெயிட்ஸ் வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்பவே ப்ளீஸிங்காக இருந்தது. எப்படின்னா ஏன்னா அந்த லேடி வந்து ரொம்ப கோபமாக வீட்டுக்கு வர்றாங்க, ரெண்டு நாள் கண்டிப்பாக பியர் உன்னை வந்து நான் செயின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க இல்லையா. அப்போ இந்த குக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த ஓல்டு குக் வந்து கிச்சன்லேருந்து வந்துட்டு அந்த லேடிக்கிட்ட இந்த பியர் வந்து ரொம்ப ஜென்யூனாக நடந்துக்குச்சு, அது அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு வார்த்தையே கிடையாது, ஏன்னா அந்த செயின்லேயே ஃபுல் டே உட்காந்துருக்கும், அதே மாதிரி நீங்கள் எப்போ வருவீங்க மேடம், உங்களோடைய அரைவலுக்காக தான் இது இந்த பியர் வந்து 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 வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தது, நீங்கள் எப்போ திரும்ப வருவீங்கங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது அப்படிங்கிற சொன்ன வார்த்தை போது தான் அந்த லேடி வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பியர் அப்படிங்கிற த பியர் ஸ்டோரி அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலமா அந்த மாரலிஸ்டிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த லேடி வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்னு தான் வேகமாக அந்த பிளேஸ்க்கு வந்தாங்க இல்லையா. அண்ட் ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா,
தன்னுடைய இன்னொரு பேரை பார்த்துட்டு தன்னுடைய பேர் தான் தன்னுடைய வார்த்தையை கேட்காம தன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடி வந்திருக்கு, அதனால் அதை பனிஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்தவங்களுக்கு தான். அந்த குக் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க ரியலைஸே பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது, செயின் பண்ணி தான் வச்சுருந்தோம், பட் ரொம்ப ஜென்யூனாக இருந்தது அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே தான் பண்ணது தப்பு. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, தப்பான டெசிஷன் மேக் பண்ணக்கூடாது, அந்த சுச்சுவேஷன் என்னங்கிறத கிளியராக புரிஞ்சாதான் கரெக்டான டெசிஷன் மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி இந்த ஷார்ட் ஸ்டோரி அமைஞ்சிருக்கும். இதுதான் த பியர்ட் ஸ்டோரி அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.